அச்சம் பதறான் திமுக பதறான். 1974 சட்ட நாளன் கமிஷன் வருது. எல்லா மாநிலத்திலையும் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள ஆளக்கூடிய அந்த மாநிலத்தின் மகன், அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, அந்த பூர்வகுடிகளுக்கு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளிக்கு தான் அரசி வேலன் கேரளாவில் போட்டான். அவன் குட் ஃபாதருக்கும் குட் மதருக்கும் பிறந்தவன். கன்னடத்தில் கர்நாடகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட சாதிகளுக்கு தான் கன்னட கர்நாடக அரசின் அரசி வேலை என்று சட்டம் போட்டிருக்கான். அங்கே ஆளக்கூடிய குட் ஃபாதருக்கும் குட் மதருக்கும் பிறந்தவன். கேரளாவில் உள்ள அரசு வேலை மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு அனைத்து சாதிக்கின்ற அங்க அரசு வேலைன்னு வச்சிருக்கான். குட் ஃபாதருக்கும் குட் மதருக்கும் பிறந்தவன். இங்க நீ நினைக்கிறத நான் பேச மாட்டேன். இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை. இது யார் மாத்துவது? 74 சட்டநாதன் கமிஷன் வருது, தமிழ் சாதியை கணக்கறாங்கிறாங்க. எடுத்துட்டான், எடுத்து பாக்குறா கருணாநிதியோட சாதி அதுல வரல. அது வரைக்கும் 74 வரைக்கும் கருணாநிதியோட சாதி பேரு தெலுங்கு சின்ன மேளம். சொல்லுங்க ஒரு தடவை. அந்த சாதியை மாத்திராரு பாருங்க. இசை வேளாளர் ஏண்டா கூந்தல இசையில எதிரா வேளாண்மை? இசையில வேளாண்மை ஏது? தெலுங்கு சின்ன மேளம் என்ற ஒரு சாதி இருந்தால் நான் தெலுங்கு என்று அடையாளப்படும் என்ற காரணத்துக்காக 74 மாத்திரான். அப்படி மாத்த தெரிஞ்ச நீ தமிழ் சாதிகள் எங்களை கணக்கெடு. அதை கேட்டுதான் நாங்க போராட்டம் பண்ண வந்திருக்கிறோம். அத்தனை பேரும் நமக்கு தான் இது. 3 விழுக்காடு உள்ளவனுக்கு 97 விழுக்காடு இடஒதுக்கீடு, 97 உள்ள நமக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதுதான் பிஜேபியோட கொள்கை. எனக்காக ஒரே ஒரு சொல்ல, பாரத மாதாக்கு இதுதான் அவனோட வேலை. இதை யார் மாற்றுவது? சமரசம் இல்லாம அந்த களத்துல நிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் சீமானுக்கு தான் அந்த தெம்பு திராணி இருக்கு, அவனுக்கு தான் இருக்கு. இமானுவல் சேகரனுக்கு எங்க அண்ணன் மாலை போடுவான், பசுமான் முத்துராமலிக்கு தவனுக்கு மாலை போடுவான், வீரன் சுந்தரலிங்கத்துக்கு மாலை போடுவான், பாபு சிதம்பரத்துக்கு மாலை போடுவான், எனது பாட்டன் காகிதம் இல்லத்துக்கு மாலை போடுவான், எல்லாத்துக்கும் மாலை போடுவான். தமிழை தாய்மொழியாக கொண்ட எங்கள் அத்தனை முன்னத்தியர்களுக்கு மாலை போடக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவன் சீமான் தான்டா.